அது எந்த காலகட்டத்திலையும் வந்து திரும்ப வந்து நமக்கு வரும் இல்லைங்களா. அதே மாதிரி அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியலன்னா தான் அதோட கோபமே வந்து வெளிப்படுது இல்லைங்களா. அதனோட தருணத்தை அவங்களோட இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது பாதி பிரச்சனை இருக்காது. ஒன்று நம்மளோட இயலாமை இல்லை ஆற்றாமை இருக்கும்போது நிறைய கோபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது கோபத்தை வந்து தள்ளி போட முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. கோபம் எல்லா தருணத்துலேயும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு கொள்ளக்கூடிய ஆயுதம் மாறும். ஏன் அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க தடுக்கும். நம்மளுடைய சிந்தனைகள் வந்து நிறைய வந்து மட்டுப்படுத்துறது அடிப்படையில் கோபம் தான். எனவே உங்கள் கோபத்தை நீங்கள் சேனலைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறது மூலமாக உங்களே நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஆளுமையை உருவாக்கிக்கிறதுக்கும் கோபத்தை நீங்கள் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் கட்டுப்படுத்துறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு முழுமையான ஆளுமையாகவும் எல்லோரோடும் விரும்பப்படுகிற ஒரு மனிதனாகவும் நீங்கள் மாற முடியும். அதையும் தாண்டி உங்களோட இமோஷன்ஸ் உங்களோட பிஹேவியர் நீங்கள் வந்து எந்த டைத்துலேயும் வந்து நீங்கள் வந்து கண்காணிக்கிறது மூலமாக ரொம்ப உங்களோட செயல்பாடுகள்லேயும் உங்களோட என்ன ரிசல்ட் வேணுமோ அதை நோக்கி நீங்கள் செயல்பட முடியும். இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் பெறுறது உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.